தமிழகத்தில் மது பிரியர்களை விட கஞ்சா புகைப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஆய்வு ஒன்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்று அலசி ஆராய்ந்தால் மதுபானங்களின் விலை அதிகரித்து கொண்டே செல்வது தெரிய வந்துள்ளது. மது பிரியர்கள் தங்களிடம் மது வாங்க காசு இல்லாத சூழ்நிலையில் மிக குறைவான விலைக்கு விற்கப்படும் கஞ்சாவை தேடி செல்கின்றனர் என்பது இதன் மூலம் புலப்படுகிறது. இதற்கு சான்றாக கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்படும் படலம் நாளுக்கு நாள் செய்தித்தாள்களிலும் டிவி சேனல்களிலும் வருவதை நாம் கண்கூடாக காணலாம். அந்த வகையில் திருச்சி மாநகரை எடுத்துக்கொண்டால் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில்தான் கஞ்சா விற்பனை அதிகரித்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக திருச்சி காந்தி மார்க்கெட், உறையூர், ராம்ஜி நகர், எடமலைப்பட்டி புதூர், ஸ்ரீரங்கம் போன்ற பல பகுதிகளில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கஞ்சா வியாபாரிகளை பிடித்து வழக்குகள் போட்டு காவல்துறையினர் சிறையில் அடைத்தாலும் சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்ததும் அதே கஞ்சா வியாபாரத்தையே கையில் எடுக்கின்றனர் அவர்கள். இதனால் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். திருச்சியில் சந்து பொந்துகளிலெல்லாம் கஞ்சா வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்தும் ஒரு கும்பல் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. இதன் காரணமாக இளைய சமுதாயத்தினர் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர். கஞ்சாவை புகைப்பவர்கள் போதையில் சாலையில் நடந்து செல்லும் நபர்களிடம் வழிப்பறி, செல்போன் பறிப்பு போன்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் கஞ்சாவை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டாலும் ஏதோ ஒரு வழியில் கஞ்சா விற்பனை நாள்தோறும் நடந்து கொண்டுதான் உள்ளது. கஞ்சா விற்பது கண்கூடாக தெரிந்திருந்தும் காவல்துறையினர் பலர் நமக்கு எதற்கு வீண் வம்பு என்று நினைத்து கண்டும் காணாமல் இருந்து விடுகின்றனர். கஞ்சா கும்பலை பகைத்து கொண்டால் தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற அச்சமே பல நேர்மையான காவல்துறையினர் கஞ்சா வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க காரணம். அதையும் மீறி தங்கள் பகுதியில் கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு யாரேனும் புகார் கொடுத்தால் அவர் குறித்த விவரம் சம்பந்தப்பட்ட கஞ்சா வியாபாரிக்கு எப்படியோ சென்று விடுகிறது. கஞ்சா விற்பனையால் பல மாணவர்கள் குறிப்பாக பல குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறதோடு மட்டுமில்லாமல் பலர் உயிரிழக்கவும் நேரிடுகிறது. ஆகவே கஞ்சா விற்பவர்கள் மீது காவல்துறையினர் தயவு தாட்சண்யமின்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.